இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய பேருந்து நிலையங்களை டாப் 10ஆ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டாப் 5 போட்டுறோம். அந்த வீடியோ கீழே இன்னுடைய மாவட்டம் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதனால இந்த வாட்டி டாப் 10 லிஸ்ட் எடுத்துர்க்கேன். இந்த டாப் 10 லிஸ்ட்ல உங்க மாவட்டம் வருது அப்படினா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுலயும் உங்க மாவட்டம் வரல அப்படினா கண்டிப்பா அடுத்த வாட்டி டாப் 21 டிஸ்ட்ரிக்ட்டே நான் போடுறேன். அண்ட் முக்கியமா நீங்க எந்த மாவட்டத்தோட பஸ் ஸ்டாப்புக்குலாம் போயிருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய பேரையும் நீங்க போன அந்த மாவட்டங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்து பிடிச்சிருக்கிறது விழுப்புரம் பேருந்து நிலையம். இந்த விழுப்புரம் பேருந்து நிலையத்துல புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இந்த பழைய பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு நகரப்புறங்களுக்கு வசதிக்காக இந்த பேருந்து நிலையம் இருக்கிறதா சொல்லப்படுது. நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதா சொல்லப்படுதுங்க. முக்கியமாக இந்த பேருந்து நிலையம் தென்னக பகுதிக்கு தான் அதிகமாக பயன்படுத்தப்படுதா இந்த பேருந்து சேவை சொல்லப்படுதுங்க. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவையை பொறுத்தளவுக்கு சென்னை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பல இடங்களுக்கு இந்த இடத்துல பேருந்து வசதி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிக்கிறது வேலூர் பேருந்து நிலையம். வேலூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1985ஆம் ஆண்டு இருந்து இந்த இடத்துல பேருந்து சேவை தொடங்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிபிக் இருக்குது. அதாவது 75க்கும் மேற்பட்ட ஊனமுற்றவர்களுக்கு தனியாக பாத்ரூம் வசதி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து சேவையை பயன்படுத்துகிறதா சொல்லப்படுதுங்க. வேலூரில் பேருந்து சேவையை பொறுத்தளவுக்கு பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், திருவனந்தபுரம், திருப்பதி, கடப்பா, அனந்தபூர், சேலம், சித்தூர், குப்பம் போன்ற பல இடங்களுக்கு பேருந்து சேவை இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இங்கே பேருந்து நிலையம் பொறுத்தளவுக்கு ரொம்பவே அழகாகவும் நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தஞ்சை பேருந்து நிலையம். தஞ்சை பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேருந்து நிலையங்களில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இங்கே தங்களுடைய போக்குவரத்து சேவைக்காக பயன்படுத்துகிறதா சொல்லப்படுதுங்க. தஞ்சை பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1997ஆம் ஆண்டு புதிய பேருந்து நிலையமாகவும் அங்கே மாற்றப்பட்டதுங்க. இங்கிருந்து நம்ம எங்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருப்பூர், வேலூர், பெரம்பலூர், அரியலூர், மைசூர், சேலம் சொல்லிட்டு பல இடங்களுக்கு போகலான்னு சொல்லப்படுதுங்க. தஞ்சையோட பெருமைக்கு அங்கே இருக்கிற பேருந்து நிலையமும் ஒரு பங்களிப்பை கொடுக்குதுங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடிக்கிறது திருநெல்வேலி பேருந்து நிலையம். இதை டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் தான் சொல்லுவாங்களே. இங்கே பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு தான் இந்த பேருந்து நிலையம் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இங்கே டோட்டலாகவே 4 பேருந்து நிலையங்கள் முக்கியமாக சொல்லப்படுது. டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையம், பாளையங்கோட்டை பேருந்து நிலையம், ஆம்னி பேருந்து நிலையம் சொல்லிட்டு 4 பேருந்து நிலையங்கள் முக்கியமாக பங்களிப்பாக கொடுக்குது. இங்கே ஒரு நாளைக்கு தங்களுடைய தேவைக்காக 75,000க்கும் மேற்பட்ட பயணிகள் போக்குவரத்து சேவையை பயன்படுத்துறதா சொல்லப்படுது. இங்கிருந்து சின்னபுரம், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், திருப்பதி, திருவனந்தபுரம், கொல்லா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு போகலான்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது திருச்சிரா பேருந்து நிலையம். இந்த திருச்சிரா பேருந்து நிலையத்தை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களுடைய பயணத்திற்காக பயன்படுத்தப்படுதா சொல்லப்படுதுங்க. இந்த பேருந்து நிலையம் 1970ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த பகுதியில் பயன்பாட்டு நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூர், திருப்பதி, விழுப்புரம், திருவனந்தபுரம், கொச்சின் போன்ற பல இடங்களுக்கு போகலான்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கோயம்புத்தூர் பேருந்து நிலையம். இதை பொதுவாக காந்திபுரம் பேருந்து நிலையம் சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். இங்கே நாள் ஒன்றுக்கு தங்களுடைய தேவைக்காக 100,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த போக்குவரத்து சேவையை பயன்படுத்துறதா சொல்லப்படுதுங்க. இதை மத்திய பேருந்து நிலையமா 1974ஆம் ஆண்டுல இருந்து தான் மத்திய பேருந்து நிலையமா ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து சென்னை, ஏற்கனவே பெங்களூரு, திருப்பதி, புதுச்சேரி, திருவனந்தபுரம், திருப்பூர், ஈரோடு, தாராபுரம், சேலம் போன்ற பல இடங்களுக்கு இங்கிருந்து போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிக்கிறது சேலம் மத்திய பேருந்து நிலையம். இது தென்னகத்தை இணைக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இந்த சேலம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு இருக்கு. நீங்க தென்னக பகுதிக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க சேலம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் போற மாதிரி இருக்கும். இங்க நாள் ஒன்றுக்கு 150,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களுடைய போக்குவரத்து சேவைக்காக பயன்படுத்துறாங்க. நம்ம சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, திருப்பதி, திருவனந்தபுரம், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், விழுப்புரம், ஆத்தூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி போன்ற பல இடங்களுக்கு போகலான்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மதுரை பேருந்து நிலையம். இதை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் தான் பெரும்பாலும் கூப்பிடுவாங்க, எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க. இங்கே பேருந்து சேவையை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு 1,30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களுடைய பயணத்திற்காக இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறதா சொல்லப்படுது. மதுரையிலேயே மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் தான் மிகப்பெரிய பேருந்து நிலையம்னு பெருமையை அது எடுத்து கொடுத்துருக்கு. மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கடலூர், நெய்வேலி, பெங்களூர், புதுச்சேரி, திருப்பதி, ஒசூர் போன்ற பல இடங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பஸ் சேவை கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது ஈரோடு பேருந்து நிலையம். இதுக்கு சுதந்திர தின வெள்ளி விழா பேருந்து நிலையம்னு இன்னொரு பேர் இருக்கு. இதற்கு பேர் வர காரணம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதற்கு ஒரு நினைவு சின்னமா இருக்கட்டும் தான் இதற்கு வெள்ளி விழா பேருந்து நிலையம் வந்ததா சொல்லப்படுதுங்க. இங்க நாள் ஒன்றுக்கு 1,35,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களுடைய பயணத்திற்காக பயன்படுத்துவதா சொல்லப்படுதுங்க. இங்கிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஊட்டி, சென்னை, பெங்களூர், திருப்பதி, ஏர்குணம், புதுச்சேரி, பழனி, மைசூர், கோபிச்செட்டிப்பாளையம் சொல்லிட்டு பல இடங்களுக்கு போலான்னு சொல்லப்படுதுங்க. இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிக்கிறது சென்னை பேருந்து நிலையம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையங்கள்ல சென்னை முதல் இடத்தை பிடிக்குது. சென்னை பேருந்து நிலையம் முதல் இடத்தை பிடிப்பதற்கு மிகப்பெரிய காரணம் இருக்கு. இங்க நாள் ஒன்றுக்கே சுமார் 8,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களுடைய போக்குவரத்து சேவைக்காக இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதா சொல்லப்படுதுங்க. சென்னை பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களுக்குமே இங்க பேருந்து சேவை இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. முக்கியமா பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தினமும் பேருந்து சேவை இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த லிஸ்ட்ல வந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம அந்த மாவட்டங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல பல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.